கங்க்ராச்சுலேஷன்ஸ் தியாகு. கல்யாணத்தில் உன் மனைவியை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இப்போ தான் வந்தேன், உன்னை நேரில் கூப்பிட்டு பாராட்டலாம் தான் இப்போ வர சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் லக்ஷ்மி சரஸ்வதி படம்ல இருக்கு, அதுக்கு மாடலாக போஸ்ட் பண்ணுறது என் வைஃப் தான். நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. உன் மனைவியோட புகழ் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா பரவி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கு மனைவியா வர போறவோ, பூவும் பொட்டுமா, இட்டுகஜ படவையோட அடக்கம் ஒடுக்கமா இருக்குங்கிறத மட்டும் சொன்னியே தவிர, அந்தரங்க வாழ்க்கையில் அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்லைங்கிறத சொல்ல மறந்துட்டிய. சோபா, அந்த பத்திரிகை கொண்டு வா. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கறதுக்கும், ஃபாரின் கார்ல டிராவல் பண்றதுக்கும், பெரிய மனுஷங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறதுக்கும் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு நீ மாப்பிள்ளை ஆனுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி நிர்வாணமா நிக்கிற பொண்டாட்டி கிடைச்சா போதும். God bless you. God bless you, Jago. நடு ரோட்ல பிறந்த மேரியா நிக்கிற பைத்தியக்காரிக்கு தான் எந்த கோலத்துல நிக்கிறோன்னு எப்படி உணர முடியாதோ, அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்த. என் தங்கச்சியை ஆஸ்பத்திரியில சேர்த்து அவ உயிரை காப்பாத்த படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ டாக்டர் 10,000 ரூபாய் இருந்தாதான் அவ உயிரை காப்பாத்த முடியும்னு சொன்னாரு. பணத்துக்காக நாலஞ்சப்போ இப்படி ஒரு படம் எடுக்க அனுமதி கொடுத்தா பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லா உணர்வுகளும் மறந்து போன நிலையில என் தங்கச்சிய மரணத்துல இருந்து காப்பாத்தணுங்கிற ஒரே நல்லெண்ணத்துலதான் எங்க நிக்கிறோம், எப்படி நிக்கிறோம், எந்த நினைவுமே இல்லாம ஒரு கனவுல நடந்த மாதிரி நடந்து போச்சுங்க. அதை ஏன் எங்கிட்ட சொல்லல? சொல்லணும்னு தாங்க நினைச்சேன், சொன்னா என்ன ஆகுமோன்னு பயந்துட்ட. சத்தியமா சொல்றேங்க, திட்டம் போட்டு நான் இதை உங்ககிட்ட மறைக்கவும் இல்ல, சுய உணர்வோட நான் அப்படி நிக்கவும் இல்ல. ஊர்ல குறிஞ்சதுல நிமிராதவன் பெயர் எடுத்த எனக்கு இது எப்பவுமே நிமிர முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. முதலாளி இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சி தான் இல்ல, பொண்டாட்டி தான். தங்கச்சி தான், பொண்டாட்டி தான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்ட பிறவிங்க இருக்கிறது இல்ல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேஞ்சிருக்கலாம் இல்லையா? நிறுத்துங்க. என் முதலாளிக்கு புரியவே கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு புரியவே திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடேன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா. நீ என்ன பண்ற? வீட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற. அவ மலையாளத்துல கத்துறான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலறனா உன் பொண்டாட்டி. கட்டியிருக்கோம், அதுக்குள்ள கடையை பரப்பி கத்திய வேற திடுறியா? தொழிலாகவும் துடிச்சிட்டு இருக்கேன்.
முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம், அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், வர்ற வழி போற வழிதான், நானே வந்து கண்டுக்கிறேன். சுத்தமாவே இவளுக்கு தமிழ் தெரியல. இவ்வளவு ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாத பேடிச்சு போய்ச்சேட்டா. எலும்பு கூட எங்க? இவளுக்கு தானே. அப்படி ஒண்ணு இல்லையே, இந்த பொண்ணு ஏதோ மனபிராந்தியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கி ஆகுது, கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. எல்லாரும் பேசாம இருக்க. பிராந்தி ரிஸ்கி நீங்க மூடிய மாத்திட்டீங்க. லதா, லதா பிளீஸ். உங்க கோட்டை முடிஞ்சு போச்சு, ஒரு சொட்டு கூட தரமாட்டேன். மூணு பெக்கு பாக்கி இருக்கு, கண்டிப்பா கிடையாது. உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணுங்க கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக்க ஏதாவது தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலயும் அவ கண்ணுங்க கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பெர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைனா எனக்கு நிச்சயமா வேண்டாம். உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு, நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மி. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது இல்ல சீதபேதி, சீதாபதி. அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதினே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மக மேல என் மகன் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா. சொல்லி தொலைக்கிறது. நான் என்ன சொன்னேன்? சிதை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ அதிர்ச்சி மாதிரி ஒரு காரியம் பண்ண என்ன குருவாயூரப்பான்னு மலையாளத்துல கத்தினால தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிதை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதாலும் அரைகிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல விட்டு பாரு, அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னாலும் புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கிடைச்சாலும் சாக மாட்டா? அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் குடுத்து பார்த்து வர்றேன். எல்லாரும் சொன்ன மாதிரி பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் பாயசம், இப்ப பாவக்காய் சாம்பார் போயிட்டே இருக்கு. சீதாபதி வேகம் வரும், எனக்கு வல்லாத விசுக்குன்னு. சீதாபாதி, நான் முழுசாலே வந்திருக்கிறேன். போடு சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவலம் கூடவே உள்ள போகும். சந்திரா, சந்திரா என்ன இது? கூட்டான விஷமான நீ யார் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு சிரமிக்கான? பாவ கண்ணா கீதாவுக்கு உயிர், இவ பேயா அலறாளே. கேடோ சீதா தீதி. என்னமா சே? பாவி, ஆவக்காய் அள்ளி போட்டு. பாவக்காய் சொல்ல மாட்டே நீ? பாவக்காய் அள்ளி போட்டு என் பொண்ணு சாப்பாட்டுல மண்ணாய் போட்டுட்டியே. பாவக்காய் சாப்பிடுறது என்ன தப்பு? உடம்புக்கு நல்லது. பாய் மூடு. என் பொண்ணுக்கு பாவக்காய் பிடிக்காது, இதை விட சுரளி விதை அரைச்சு குடிச்சாலும் குடிப்பா. அரளி விதை? அரளி விதை. நீ யார் கேட்டு சாம்பார் வச்ச பாவக்கா? யாவு சாம்பார் வைக்க சொன்னாரு? கேடோ செக்ரட்டரி, இது உன் வீடா என் வீடா? சமையல்ல வலையிட நீ யாரு? புரியுத என்ன மாட்ட விட்டீங்க? இந்த வேலையை விட்டுட்டு எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போயிட போறேன், போயிட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொத்திடுச்சு. அப்ப நான் வரட்டுமா?